Hi, hello friends. Welcome to Exams Daily YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா முக்கியமான நிகழ்வுகள் நவம்பர் 24ல என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முக்கியமான நிகழ்வுகள் நவம்பர் 24 படிவளர்ச்சி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரினங்களின் தோற்றம் அப்படின்ற நூலை வந்து வெளியிடப்பட்ட நினைவு நாளை தான் நம்ம படிவளர்ச்சி நாள்னு சொல்றோம். சார்லஸ் டார்வின் உயிரினங்களின் தோற்றம் அப்படின்ற நூலை வந்து 1859 நவம்பர் 24 அன்று வெளியிட்டார். இந்த நூலை வெளியிடப்பட்ட நாள் தான் படிவளர்ச்சி நாள்னு கொண்டாடப்படுறோம். படிவளர்ச்சி கொள்கையை வந்து முதன் முதல்ல அறிவித்த டார்வினோட பிறந்த நாள் வந்து பிப்ரவரி 12 அன்னைக்கு தான் நம்ம வந்து படிவளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுறோம். 2009 உயிரினங்களின் தோற்றம் அப்படின்ற நூல் வெளியிடப்பட்டு 150வது ஆண்டு நிறைவு கொண்டாடப்பட்டது. இதுவே டார்வின் பிறந்த 200வது ஆண்டும் ஆகும். அருந்ததி பிறந்த தினம். இவங்களோட பேர் முழு பேர் என்ன அப்படின்னா சுசானா அருந்ததி ராய். இவங்க எந்த வருஷம் பிறந்திருக்காங்க அப்படின்னா 1961 நவம்பர் 24 மேகாலயாவில் உள்ள தலைநகர் சில்லாங்கில் பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு இந்திய எழுத்தாளர், அரசியல் கட்டுரையாளர், அணு ஆயுத எதிர்ப்பாளர் ஆகும். இவங்களோட பல படைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா பெண் அடிமைத்தனம், குழந்தை தொழிலாளர் பிரச்சனை, அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கைகள் முதலியவற்றை வந்து விமர்சனத்துக்கு உட்படுத்துறவரா இருந்திருக்காரு. இவங்க மேதா பட்கர் தொடங்கிய நர்மதா பச்சாவோ அந்தோலன் அப்படின்ற அமைப்புல வந்து தீவிரமா பங்கு கொண்டதுனால இவங்களுடைய குரல் வந்து சமுதாயத்தோட மறுபக்கத்துக்கு மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்த்துச்சு. இவங்களுடைய குரல் பல முறை எழுத்து வடிவமா இருந்துச்சு. தன்னோட எழுத்து மக்களை வந்து சென்றடையும் அப்படின்றதுக்காண்டி அருந்ததி ராய் நாவல்கள், அரசியல் கட்டுரைகள், விமர்சனங்கள் என பலவிதமான படைப்புகள் படைத்து வருகின்றார். இவரது படைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா கருப்பு வெள்ளை என்று பிரித்து அடையாளமே காட்டாது. மனிதர்கள், நாடுகள், கொள்கைகள் அப்படின்ற எல்லா விதத்திலையுமே தீமை மற்றும் நன்மை உணர்ச்சி நிலையிலிருந்து விலகி படைப்பதால் தான் இவங்களோட படைப்புகள் வந்து பத்திரிகையில இடம்பெற்றிருக்கு. அருந்ததி ராய் வாங்கின விருதுகள் பத்தி பார்க்கலாம். 1997 இவர் ஒரு புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இவங்க என்ன புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படின்ற புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. 2003 இவருக்கு வழங்கப்பட்டிருந்த சாகித்ய அகாதமி பரிசை இவர் வந்து மறுத்துட்டாங்க. மே 2004 சிட்னி அமைதி பரிசை வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. 2015 அம்பேத்கர் சுடர் விருதும் வாங்கியிருக்காங்க. இதை யாரு சார்பில் வழங்கியிருக்காங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வழங்கியிருக்காங்க. இன்னைக்கு நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரிதான் 1639 ஜெரிமையா ஹொராக்ஸ் என்பவர் முதன் முதலா வெள்ளிக்கோள் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில செல்வது வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதே போல 1642 ஏஃபல் டாஸ்மேன் அப்படின்றவங்க வந்து வான் டீமனின் நிலம் அப்படின்ற தீவை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பின்னாடி வந்து தாஸ்மானியா அப்படின்னு வந்து பெயர் பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் 1969 சந்திரனுக்கு சென்ற அப்பல்லோ 12 விண்கலம் 3 விண்வெளி வீரர்களோட பசிபிக் கடல்ல வந்து பாதுகாப்பா இறங்கியிருக்கு. மேலும் அனைத்து முக்கிய நாட்களின் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணுமா அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.